ஆணைக்குரிய விடயம்தான். எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீர் இல்லாத ஒரு சூழலிலே வளர்க்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு தந்தையினுடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு தொழத் தெரியாத பிள்ளைகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். தந்த வாப்பாட ஜனாசாவில் எப்படி தொழோடும் என்பது கூட தெரியாத நிலைமையில பிள்ளைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தந்தையுடைய கடைசி நிலைமை அவர் முக்தான் இருக்கக்கூடிய நிலைமையில தொழுவிப்பது, அந்த தொழுகையை கூட எத்தனை பிள்ளைகள் தொழத் தெரியாதவர்களாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்தவர்களே, என பிள்ளைகளை நல்ல ஒரு சூழல்ல வளர்ப்போம், என பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுப்போம், தொழுகையை படிச்சு கொடுப்போம், அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ள பிள்ளைகளாக மாற்றுவோம். இதன் மூலமாகத்தான் எங்களுக்கு நன்மைகள் கபருக்கு வந்து கொண்டிருக்குமே தவிர, எங்களை பிள்ளை இந்த உலகத்துல நாங்க பிசினஸுக்கு வழிகாட்டிட்டு போகலாம், நல்ல வேலை வாய்ப்புகளுக்கு வழிகாட்டிட்டு போகலாம், இதன் மூலமாக என்னுடைய கபருக்கு நான் நன்மையை கொண்டு போய் சேர்க்க முடியாது, நான் மௌத்தாகினாலும் எப்படியாப்பட்ட பிள்ளையாக இருக்கணும்டா, ஏன் கபருக்கு நன்மை வரக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். நபி அவங்க சொன்னாங்களே, ஒரு மனிதன் மௌத்தாகினா மூன்று விடயங்கள் அவனை பின்தொடரும், வலதும் சாலிகும் என்று உலகம். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு நல்ல சாலிகான பிள்ளைய இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வளர்த்துட்டு போறாரா, அவர் கபூர்ல போனாலும் அவருடைய பந்தோலைக்கு நன்மைகள் வந்து கொண்டுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்கள் நாங்க இன்றைக்கு தொழல்ல, எங்களோட பிள்ளைகளும் தொழுகை இல்லாதவர்களாக மாறிட்டாங்க. என வாலிப பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு தொழுகையுடைய காலாத்துகள் நிலைமைகளை பார்த்தா மோசமான நிலைமைகள். அல்லாஹ் பாதுகாப்போனும், இந்த நிலைமையில விட்டுட்டு போனா எங்கட கபருக்கு நாங்க நிம்மதி அடைய இயலாது, எங்கட கபூர்ல நாங்க நிம்மதியாக வாழ முடியாது. ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய பொறுப்புதாரிகள்.